வெல்கம் டு சதீஷ் ஸ்பீக்ஸ் சேனல். என்ஆர்ஐ இன்வெஸ்டிங் அப்படின்னாலேயே நிறைய கன்ஃபியூஷன்ஸ், நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ், நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க என்ஆர்ஐ இன்வெஸ்டிங் பற்றி. ஸோ இந்த வீடியோவில் வந்து நீங்கள் ஒரு என்ஆர்ஐயாக இருந்தாக்க பேங்கிங் டிரான்சாக்ஷன்ஸு, இன்சூரன்ஸ் டிரான்சாக்ஷன்ஸு, மியூச்சுவல் ஃபண்டு டிரான்சாக்ஷன்ஸு, டாக்ஸேஷன், இது எல்லாமுமே இந்த வீடியோவில் உங்ககிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வெல்கம் டு சதீஷ் ஸ்பீக்ஸ். சதீஷ் ஃபைனான்சியல் கன்சல்டன்ட், ஆத்தர் ஆஃப் திஸ் புக் அன்டோல்டு வெல்த் சீக்ரெட்ஸ் அண்ட் மிடில் கிளாஸ் டூ மில்லியன் டாலர். உங்களுக்கு ஈக்விட்டி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், எஸ்ஐபிஸ், பர்சனல் ஃபினான்ஸ் ஏதாவது ரெக்கமெண்டேஷன் அட்வைஸ் வேணால் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் கிளிக் த லைக் பட்டன். சரி, என்ஆர்ஐயில் நிறைய கன்ஃபியூஷன் கிளாரிஃபிகேஷன் தேவைப்பட்டாலும் முதல்ல என்ஆர்ஐ, ஹூ இஸ் என்ஆர்ஐ, ஐடி என்ன சொல்கிறாங்க, இன்கம் டேக்ஸ் லா என்ன சொல்கிறாங்கன்னா 182 days நீங்கள் படிப்புக்காகவோ இல்லை தொழில் சம்மந்தப்பட்டவா ஏதாவது ரீசனுக்காக நீங்கள் வெளியூரில் தங்கி இருந்தீங்கன்னாக்கா, ரிசைடு பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் என்ஆர்ஐ அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நீங்கள் ஒரு என்ஆர்ஐயாக இருந்தீங்கன்னாக்கா என்ஆர்ஓ ஆர் என்ஆர்இ இந்த ரெண்டு பேங்க் அக்கௌண்ட்டை வச்சுக்கலாம். எப்போவுமே நம்ம ஒரு ரெசிடென்ட் இந்தியனாக இருந்திருப்போம், சேவிங்ஸ் அக்கௌண்ட் பேங்க்கை தான் வச்சுருந்துருப்போம் நம்ம. நீங்கள் என்ஆர்ஐயாக மாறின உடனே முதல்ல என்ன செய்யணும்னா, உங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை நீங்கள் என்ஆர்ஓ பேங்க்கு அக்கௌண்ட்டாக மாற்றணும். நீங்கள் ஒரு என்ஆர்ஐயாக இருந்துக்கிட்டு 182 days அங்கே இருந்துக்கிட்டு என்ஆர்இ அக்கௌண்ட் எப்படியோ ஓப்பன் பண்ணிட்டீங்க நீங்கள் உங்கள் ஃபாரின் அக்கௌண்ட்லாம் வச்சுட்டு, அதை தாண்டி நீங்கள் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் எஸ்பி அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னாக்கா அது ஒரு பனிஷபிள் அஃபென்ஸ் அப்படின்னு ஐடி சொல்கிறாங்க. அந்த ஒரு பனிஷபிள் அஃபென்ஸில் 300 times ஆஃப் டிரான்சாக்ஷன் வேல்யூக்கு பெனால்ட்டி வரத்துக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ எஸ்பி அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னாக்கா, நீங்கள் என்ஆர்ஐயாக இருந்தும் எஸ்பி அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா அதை க்ளோஸ் பண்ணுறது நல்லது. சரி, முதல்ல நீங்கள் ஒரு ரெசிடென்ட் இந்தியன், இப்போ போயிருக்கீங்க, எஸ்பி அக்கௌண்ட்டை என்ஆர்ஓவாக மாற்றுறீங்க அப்படின்னும் போது ரொம்ப சிம்பிள். நீங்கள் அந்த உங்கள் பாஸ்போர்ட்டு, வீசா, ஃபாரின் அட்ரஸ், பேன் கார்டு, இந்த கேஒய்சி, இந்த பேங்கிங் கேஒய்சின்னு சொல்லக்கூடியது எல்லாமே கொடுத்தீங்கன்னாக்கா அந்த எஸ்பி அக்கௌண்ட்டை உங்களுக்கு என்ஆர்ஓ அக்கௌண்ட்டாக சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படி சேஞ்ச் பண்ணும்போதே அவங்க என்ன கேட்பாங்கன்னாக்கா, நீங்கள் ஒரு என்ஆர்இ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. என்ஆர்இ அக்கௌண்ட்டு கண்டிப்பாக ஓப்பன் பண்ணுவீங்க, ரொம்ப நல்லது. அது எதனாலனாக்கா இந்த ரிப்பாட்ரியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் சிங்கப்பூர், துபாயில் இருக்கீங்க என்ஆர்ஐ அப்படின்னாக்கா அங்கே வேலை செஞ்சுட்டு எப்படியும் நீங்கள் இந்தியா வந்துடுவீங்க, அங்கேயே தங்கிறதுன்றது ஒரு பெரிய ஒரு ஆப்ஷனாக இருக்காது. ஆனால் நீங்கள் யூஎஸில் இருக்கீங்க, யூரோப்பில் இருக்கீங்க, ஆஸ்திரேலியா இருக்கீங்கனாக்கா ப்ரிடாமினெண்ட்டாக என்ஆர்ஐஸ் என்ன பண்ணுவாங்க, அங்கே சிட்டிசன்ஷிப் எடுத்து அங்கேயே தங்கிடுவாங்க. ஸோ அவங்க இன்வெஸ்ட் பண்ணுற காசு திரும்ப அவங்களுக்கே வேணும், அந்த ஒரு டாலரில் வேணும் அப்படின்னாக்கா ரிப்பாட்ரியேஷேஷன் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். அப்படி இருக்கும்போது என்ஆர்இ அக்கௌண்ட்டில் இருந்து மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுற காசு திரும்ப வேணும் அப்படின்னா என்ஆர்இ அக்கௌண்ட்டில் இருந்து தான் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணணும். சரி, என்ஆர்இ அக்கௌண்ட்டில் வேறு என்ன அப்படி ஒரு அட்வான்டேஜ்னால், நீங்கள் வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு டேக்ஸ் ஃப்ரீ. ஏன்னா நீங்கள் அதில் இன்புட் பார்த்தீங்கன்னாக்கா வேறு ஒரு கரன்சிலிருந்து கொடுப்பீங்க, எந்த கரன்சிலேருந்து வேணால் நீங்கள் அதை எடுத்துக்கலாம். இதுதான் என்ஆர்ஓ அண்ட் என்ஆர்இக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய வித்தியாசம். சரிங்க, நீங்கள் பேங்க்குக்கு போகிறீங்க, பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு என்ஆர்ஐ அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே பேங்க் மேனேஜர் என்ன பண்ணுவாருன்னா, முதல்ல உங்களை அவர் ரூமுக்கு கூப்பிட்டு ஒரு காஃபியை கொடுத்து, சார் எங்ககிட்ட எக்ஸலண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் பிளானை எடுத்துகிட்டு வந்து உங்கள் கையில் கொடுப்பாரு. ப்ரிடாமினண்ட்டாக ரெண்டு வகையான பிளான்ஸை கொடுப்பாங்க. ஒரு என்ஆர்ஐயாக இருந்தால் நீங்களே யோசிச்சு பாருங்கள், உங்ககிட்ட நிறைய லைஃப் இன்சூரன்ஸ் பிளானை வச்சுருப்பீங்க கையில். அதுவும் ஒன்று ட்ரெடிஷ்னல் இன்சூரன்ஸ் பிளானாக இருக்கும், இல்லைன்னா யூஎல்ஐபி, யூனிட் லிங்க்ட் இன்சூரன்ஸ் பிளானாக இருக்கும். நிறைய என்ஆர்ஐஸ், நூற்றுக்கணக்கான என்ஆர்ஐஸ்க்கு வந்து மியூச்சுவல் ஃபண்டுன்னு சொல்லிட்டு இந்த யூஎல்ஐபி, யூனிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் பிளானை பேங்க் நிறைய விற்றுருக்காங்க. கொஞ்சம் நீங்கள் வந்து ஒரு பிரான்ச் மேனேஜர் வந்து ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட் டிஸ்கஸ் பண்ணாருனாக்கா அதில் வந்து இன்சூரன்ஸ் அப்படின்னு இருந்துச்சுனாக்கா நீங்கள் வாங்கக்கூடிய இன்சூரன்ஸ் ஒன்றே ஒன்று தான், டேர்ம் இன்சூரன்ஸ். மற்ற எந்த இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்டும் உங்களுக்கு
மணி மல்டிப்ளிகேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. மணி மல்டிப்ளை ஆகணும்னா உங்களுக்கு இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்காது, ஏன்னா அதில் காஸ்ட் அதிகம். ஸோ அந்த பிரான்ச் மேனேஜர் என்ன பண்ணுவாருன்னா, உங்களுக்கு ப்ரிடாமினண்ட்டாக இன்சூரன்ஸை மட்டும்தான் விற்பார். அந்த இன்சூரன்ஸில் உங்களுக்கு காஸ்ட் ரொம்ப அதிகம். சரி, இப்போது நம்ம என்ன பார்த்துட்டோம், பேங்கிங் பார்த்துட்டோம், இன்சூரன்ஸ் பார்த்துட்டோம், மூணாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் ரெசிடென்ட் இந்தியனாக இருப்பீங்க, ரெசிடென்ட் இந்தியன் கேவைசி பண்ணியிருப்பீங்க. என்ஆர்ஐயாக மாறும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, ரெண்டு விஷயம் பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ஆர்ஐ கேவைசி பண்ணணும். பேங்க் கேவைசி வேறு, மியூச்சுவல் ஃபண்ட் கேவைசி வேறு. ஸோ என்ஆர்ஐ கேவைசியில் அதே மாதிரி நீங்கள் வந்து அந்த கேவைசி ஃபார்ம், அதில் பேன் கார்டு, உங்களோட ஆதார் கார்டு அண்ட் ஃபாரின் அட்ரஸ் ப்ரூஃப் அட்டஸ்ட் பண்ணி என்ன பண்ணணும், நீங்கள் வந்து அதை கேம்ஸ் இல்லை கார்விக்கு கொடுக்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் எக்ஸிஸ்டிங் மியூச்சுவல் ஃபண்டு ஃபோலியோஸ் இருந்ததுன்னா என்ன பண்ணணும்னா, அந்த பேங்க் அக்கௌண்ட்டு சேஞ்ச் கண்டிப்பாக பண்ணணும். ப்ரைமரி பேங்க் அக்கௌண்ட்டு சேஞ்சை கண்டிப்பாக நீங்கள் செய்யணும், மறந்துடாதீங்க. இது வந்து உங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு. நீங்கள் என்ஆர்ஐ கேவைசி பண்ணிட்டீங்கன்னாக்கா, உலகத்தில் இருக்க எந்த மூலையிலேருந்து வேணாலும் நீங்கள் என்ஆர்ஐயா மியூச்சுவல் ஃபண்டை வாங்கலாம், ஆன்லைன்லேயே டிரான்சாக்ட் பண்ணலாம். நாலாவது டாக்ஸேஷன். ஸோ இந்த டாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னாக்கா, நிறைய கன்ஃபியூஷனுங்க எல்லாருக்குமே. ரெசிடென்ட் இந்தியனுக்கும் என்ஆர்ஐக்கும் ஒரே டேக்ஸ் தான். மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் டேக்ஸ் அதில் வித்தியாசமே கிடையாது. ஆனால் அந்த டேக்ஸை வந்து டிடெக்ஷனில் தான் வித்தியாசம் இருக்குது, டேக்ஸ் ஸ்லாபில் வித்தியாசம் கிடையாது. இப்போ நான் ஒரு ரெசிடென்ட் இந்தியன் அப்படின்னாக்கா, எனக்கு நான் மெச்சூரிட்டி அமௌண்ட்டு இல்லை நான் ரிடீம் பண்ணும்போது என்ன ஆகுன்னாக்கா, அந்த மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து மொத்த மெச்சூரிட்டி அமௌண்ட்டும் என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். அந்த டேக்ஸை ஃபைல் பண்ண வேண்டியது என்னோடய ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் என்ன பண்ணுவேன், இயர் எண்டில் அந்த கேபிட்டல் கெயின்ஸ் என்னன்றதை பார்த்துட்டு அந்த கெயின்ஸுக்கு நான் டேக்ஸை வந்து கட்டுவேன். அது ரெசிடென்ட் இந்தியனோட ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்கள் ஒரு என்ஆர்ஐயாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது அதே டேக்ஸ், டிவிடெண்ட்டாக இருக்கலாம், ரிடம்ஷனாக இருக்கலாம், என்ன டேக்ஸ் பர்சன்டேஜோ என்ன பண்ணுவாங்கனாக்கா, அந்த மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனி டிடிஎஸ் டேக்ஸ் டிடெக்டட் அட் சோர்ஸாக வந்து அந்த எடுத்துட்டு மிச்ச காசை உங்களுக்கு கொடுப்பாங்க. ஆனால் டேக்ஸ் பர்சன்டேஜ் ரெண்டு பேருக்குமே ஈக்குவல். என்ஆர்ஐ இன்வெஸ்டிங் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் தான். உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு ரிக்குவயர்மெண்ட் இருக்குது, என்ஆர்ஐ இன்வெஸ்டிங்கில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இன்னும் நல்லா தெரிஞ்சிக்கணுன்னாக்கா, இங்கே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வி ஆர் ஹாப்பி டு அசிஸ்ட் யூ, ஹெல்ப் யூ. எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்கள் ஓசிஐயாக இருக்கலாம், இல்லை என்ஆர்ஐயாக இருக்கலாம். கண்டிப்பாக இந்தியன் ஈக்விட்டி மார்க்கெட்ஸ் வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு வளர்ச்சியை பார்த்துக்கிட்டே இருக்குது. இன்னும் 5-10 வருஷத்துக்கு ஒரு பெரிய வளர்ச்சியை பார்க்கும். அந்த வளர்ச்சியில் நீங்களும் பங்கு எடுத்துக்கணும், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும், ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும், பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வி வில் பி ஹாப்பி டு ஹெல்ப் யூ, அசிஸ்ட் யூ. ஏதோ ஒரு புது விஷயம் இந்த பார்த்துக்கிட்டீங்க, கற்றுக்கிட்டீங்கன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, ப்ளீஸ் கிளிக் த லைக் பட்டன். என்னோடய ஃப்ரீ வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, மியூச்சுவல் ஃபண்டு சேரக்கூடிய லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணுங்கள், மியூச்சுவல் ஃபண்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்ததுன்னா ஃபோன் பண்ணுங்கள். எப்படி மியூச்சுவல் ஃபண்டு வாங்கணும், எந்த மியூச்சுவல் ஃபண்டு வாங்கணும், அதில் எப்படி கார்பஸ் சேர்க்கணும், ஃபைனான்ஷியல் பிளானிங் எல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு வி ஹாவ் அ டீம். ஓகே, ஸோ ஸ்டே டியூன்டு டு தி சதீஷ் ஸ்பீக்ஸ் சேனல். இன்னொரு ஒரு வீடியோவில் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷனோட மீட் பண்ணுறேன். சி யூ, பை பாய்.